ஆதரவா கேட்க வந்தேன். இல்ல இல்ல நான் வரல அந்த ஆட்டுக்கு. சார், கீர்த்தி சுரேஷ் தேசிய விருது பெற்ற நடிகை, அவங்க வந்து எப்படி நடிச்சாங்க, நிறைய ரீடேக் பண்ணாங்களா, எந்தெந்த இதில் எடுக்க உங்களுக்கு கஷ்டமா இருந்தது? நான் என்ன சொல்றேன் கீர்த்தி, டு பி ஆனஸ்ட், ஸ்டார்டிங்ல வந்து அவங்கள ரெண்டு பேரும் தெரியாது. ஸோ இனிஷியலி இட் வாஸ் லைக் வெரி ப்ரொஃபஷனல், பட் ஷி பிகேம் அ ஃப்ரெண்ட் ஐ திங்க் செகண்ட் ஷெட்யூல்லேருந்து. அண்ட் ஷீஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆக்டர் who makes her co-stars also very என்ன சொல்றது comfortable and அதான சொல்ல சொன்னீங்க. சார், no no jokes apart, she is a fantastic actor. I mean I don't have to say it, I've already prove பண்ணிட்டாங்க. And also it's 10 years of Kirti, no? Can we have a big round of applause for that? Thank you. கீர்த்தி சுரேஷ் வந்து இப்போ இந்தி படம் நடிச்சிட்டு இருக்காங்க. யாருங்க? கீர்த்தி சுரேஷ். சரி, இதுல வந்து இந்தியை எதிர்க்கிறாங்க. இந்தி எதிர்க்கல, அதான் இல்ல இந்தி கத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க இல்லையா, அது வந்து முரண்பாடா இருக்கிற மாதிரி இருக்குல்ல? இல்லைங்க, அதான் இப்போ நாளைக்கு வந்து அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது ஆம்பளை வேஷத்தில் நடிப்பாங்க, அப்போ அதனால வந்து அவங்க ஆம்பளை ஆயிடுவாங்களா? இல்லைல்ல, ஆக்டரோட வேலையாக அதுதானே, ஆக்டரோட வேலை அதுதானேங்க. ஹிந்தி ஆகட்டும் சைனீஸ் ஆகட்டும் வாட் இட் டசன்ட் மேட்டர் ஐ திங்க். பட் ஆல்சோ இந்த படம் வந்து ஹிந்தி எதிர்த்து இல்லைங்க, திணிப்பு எதிர்த்து, ஹிந்தி திணிப்பு. இது வந்து நிறைய வாட்டி சொல்லியாச்சு, ஹிந்தி மொழி கூட யாருக்கு பிரச்சனை இருக்குது? யாருக்கும் பிரச்சனை கிடையாது. இங்கே யாராவது ஹிந்தி மொழி கூட பிரச்சனை இருக்கா? இல்லைல்ல. யாராவது உங்களை வந்து நீ இது கற்றுக்கிட்டே அது ஹிந்தின்னு இல்லை, எதை இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஸ்கூலில் வந்து நீங்கள் வந்து ஜீன்ஸ் போடக்கூடாது காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ சொன்னால் வந்து அதை எதிர்ப்பீங்களா மாட்டிங்களா? அதே மாதிரி தான் எதுவும். ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் த லாஜிக். வந்துச்சு சார். யூ 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 விட்டுதாங்க சார். உங்களுக்கு தைரியம் வந்து ரொம்ப ஜாஸ்தி உங்களுக்கு, ஏன்னா இந்தி எதிர்ப்பு நிறைய போராட்டம் நடத்தி நிறைய உயிர்ப்புலிகளை பார்த்து நிறைய கஷ்டப்பட்டு ஆட்சியை பிடிச்சா ஆபீஸ் பக்கத்தில் இருக்கு திமுக ஆபீஸ், அது பக்கத்திலேயே நீங்க வந்து இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க. இந்த படத்துக்கு கட்சி சார்பா இல்ல அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் அவங்க சார்பா ஏதாவது எதிர்ப்பு வருமா, அந்த மாதிரி சீன்கள் இருக்கா? அந்த மாதிரி அது இல்லைங்க. ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட். ஸோ பிளஸ் ஆல்சோ அவரு நம்ம உதயநிதி சார் கூட அதான சொன்னாரு, அவரே சொன்னாரு, அவர் இதே கேள்விதான் யாரோ கேட்டாங்க அவரை, நீங்க தானே அது. ஆ, வெரி குட். கேன் யூ ஹேவ் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் ஹிம். ஓலண்டே வந்து கலாகிறீங்க பாருங்க என்ன திருப்பி. இல்ல, அவர் சொல்றத தான் நானும் சொல்றேன். சோ எனிவே, தேங்க் யூ. எனிதிங் எல்ஸ்? ஹலோ மிஸ்டர் சுமன், ஆக்சுவலி ஆக்சுவலி நீங்க வந்து ஹிந்தி மூவிஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ டீசர் பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் இது ஆக்சுவலி ஹிந்து ஹிந்திக்கு அகைன்ஸ்டா தான் இருக்கு டீசர், அதுதான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணது. உங்களுக்கு பர்சனலா ப்ரொஃபஷனலா வந்து இதுக்கு கேள்விகள் வந்துச்சா பாலிவுட் சைட்ல இருந்து இந்த டீசர் பார்த்துட்டு எப்படி இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் ஃபேஸ் பண்ணீங்களா? ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க, அதை நான் கண்டுக்கல. சி, டீசரை பார்த்து வந்து ஒரு படத்தை ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல. டீசரோட ஐடியாவே அதுதான், இட் இஸ் சப்போஸ் டு ப்ரொவோக் சம் இன்ட்ரீக் இன் யூ. ஸோ டீசர் படம் கிடையாது அது வந்து. என்ன பண்ண, இது நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, நம்ம போய் பார்க்கலாமா தியேட்டர்ல? இட்ஸ் சப்போஸ் டு டூ தட். ஸோ அண்ட் ஆல்சோ நான் கதையை பத்தி எதுவும் பேச விரும்பல. சோ தட்ஸ் வை ஐ டோன்ட் ஐ வாண்ட் யூ டு கோ அண்ட் வாட்ச் தி ஃபிலிம் அண்ட் மேக் அ ஜட்ஜ்மென்ட் ஃபார் யுவர் செல்ஃப். சோ